வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் போலீஸ் பேச்சாளர் அறிவிப்பு. இன்று GLPDC பிரதமர் பதவிகளுக்காக அரசியல் நடத்தவில்லை, ஆதங்கப்படும் டிலான் பிரேரா. இலங்கை குரங்குகளை சீனா கேட்பது ஏன்? சமூகத்தில் எழுந்துள்ள புதிய சர்ச்சை. வடக்கு கிழக்கில் இதனை இல்லாமல் ஆக்கியவர் தேசிய தலைவர் பிரபாகரனை சுட்டிக்காட்டும் கயேந்திரன் எம்பி. அலாஸ்கா மற்றும் அந்தமானில் மீண்டும் நிலநடுக்கம் பதிவு. தமிழகத்தில் இன்று முதல் 61 நாட்களுக்கு மீன்பிடி தடை. இலங்கையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். மேற்கு ஆஸ்திரேலிய கடற்கரையை தாக்கிய இல்சா புயல் நள்ளிரவில் பதற்றம். காஷ்மீரில் பண்டிகையின் போது திடீரென்று உடைந்து விழுந்த பாலத்தால் பலத்த சேதம். யாழ் ஸ்மார்ட் பிரைவேட் லிமிடெட். ஸ்மார்ட் வாட்டர், ஸ்மார்ட் லைஃப். சுத்தமான குடிநீருக்கான தீர்வு அம்மிடம். இலக்கம் 341 காங்கேசன்துறை வீதி, யாழ்ப்பாணம். அலாஸ்காவின் ஹான்வெல்லில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மேலும் தெரிவிக்கையில், குறித்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் 3.2 பதிவானதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 49.3 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உடனடி சேதங்கள் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அந்தமானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் 3.9 பதிவாகியுள்ளது. அந்தமானின் திக்லிபூர் அருகே லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரே நாளில் 4 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று காலை மீண்டும் அந்தமானில் நிலநடுக்கம் ஏற்பட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் பண்டிகை காலத்தின் பின்னரும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி காவல்துறையினரும் புலனாய்வு பிரிவினரும் தொடர்ந்தும் சேவையில் ஈடுபட உள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தத்துவ அறிவித்துள்ளார். மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்காக போலீசார் தொடர்ந்தும் சோதனையில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் தமது சொந்த வாகனங்களில் பயணிக்கும் போது அவதானத்துடன் செல்ல வேண்டும் என்றும், மதுபோதையில் வாகனம் செலுத்துவதை தவிர்ப்பதுடன் வீதி விதிமுறைகளை உரியவாறு பின்பற்ற வேண்டும் என்றும் போலீஸ் பேச்சாளர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்ரோகுமார திசநாயக்க தென்கொரியாவில் உள்ள இலங்கை சமூகத்தினரின் மத்தியில் உரையாற்றவுள்ளார். இதற்காக தென்கொரியா சென்றுள்ள அவரை இன்சியான் சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை குழுவினர் வரவேற்றுள்ளனர். அவர் நாளை தினம் தென்கொரியாவில் உள்ள இலங்கை சமூகத்தினர் மத்தியில் உரையாற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள குரங்குகளை சீனாவில் உள்ள விலங்கியல் பூங்காக்களுக்கு வழங்குவது தொடர்பாக எழுந்துள்ள மாறுபட்ட கருத்துக்கள் மற்றும் எதிர்ப்புகள் அமைச்சரவையில் முன்வைக்கப்படும் என்று விவசாய அமைச்சர் தெரிவித்தார். இதற்காக அமைச்சரவையால் குழு ஒன்று நியமிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குரங்குகளை சீனாவிற்கு வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக வனவளத்துறை, நீதி, பெருந்தோட்டம் மற்றும் விவசாய அமைச்சர்களைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் கொண்ட குழு அரசால் நியமிக்கப்பட்டிருந்தது. சீனாவின் அதிகாரிகள் சிலரினால் இலங்கையில் உள்ள குரங்குகளை சீனாவில் உள்ள விலங்கியல் பூங்காக்களுக்கு வழங்குமாறே விவசாய அமைச்சிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதன் முதற்கட்டமாக இலங்கையில் 1 லட்சம் குரங்குகளை சீனாவுக்கு அனுப்பும் எதிர்பார்ப்புடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவே விவசாய அமைச்சில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக சமூகத்தில் பாரிய கருத்தாடல் ஏற்பட்டுள்ளதுடன், இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் முறைமை தொடர்பில் அரசு இதுவரையில் உரியவாறு தெளிவுபடுத்தவில்லை என்று சூழலியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இலங்கை குரங்குகளை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு முன்னர் குரங்குகள் குறித்து முறையான கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் சூழலியலாளர்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழகத்தில் இன்று முதல் 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலாக்கப்படுகிறது. இதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையில் இந்த தடை அமலில் இருக்கும் என்று தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதன் காரணமாக குறித்த காலப்பகுதியில் 15,000 விசைப்படகுகள் கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு செல்லாது என்று தெரிவிக்கப்படுகிறது. வங்காள விரிகுடா, மன்னார் வளைகுடா மற்றும் பாக்கு நீர்நிலை கடல் பகுதியில் ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்கள் மீன்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க காலமாக இந்திய மீன்வளத்துறை அமைச்சகம் கண்டறிந்துள்ளது. மீன் வளத்தை பெருக்கும் வகையில் இந்த காலகட்டத்தில் விசை படகுகள் மற்றும் இழுவை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இந்த தடை காலத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் உட்பட 14 தமிழக கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த 15,000 விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருக்கும். இந்த 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்களின் விசைப்படகுகளை பராமரித்தல், வலை பின்னுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் உள்ள முஸ்லிம் மக்கள் ஒரு காலத்தில் இஸ்லாமிய தமிழர்கள் என்று அழைக்கப்பட்டிருந்ததாகவும் ஆனால் இன்று முஸ்லிம் மக்கள் தமிழ் பேசும் தமிழர்கள் என்று அழைத்துக் கொள்ள விரும்பாத அளவிற்கு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இதனை உருவாக்கியுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். முஸ்லிம் மக்கள் ஒரு காலத்தில் இஸ்லாமிய தமிழர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இன்று தங்களை தமிழர்கள் என்று அழைத்துக்கொள்ள விரும்பாத அளவுக்கு ஒரு இடைவெளியை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு உருவாக்கி வைத்திருக்கின்றது. இன்று இரத்தமும் சதையுமாக ஒரு தாய் பிள்ளைகளாக வாழுகின்ற இஸ்லாம் கிறிஸ்தவர்களுக்கும் சைவ சமயத்தவர்களுக்கும் இடையிலே ஒரு பகைமையை ஏற்படுத்துவதற்கான சதிகள் தீவிரமாக அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் விழிப்படைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்னும் ஓரிரு ஆண்டுகளிலே மீண்டும் சாதி வெறி தலைத்தோங்கும் தலைவிரித்து ஆடும். 40-50 வருடங்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட இங்கே ஒரு பயங்கரமான ஒரு சாதி பிரச்சினை தலைவிரித்தாடியது. இந்த விடுதலை போராட்டங்கள் முனைப்பு பெற்ற பிற்பாடு அந்த சாதி பிரச்சினைகள் மிகப்பெரிய அளவிலே ஒழிக்கப்பட்டு ஒரு சமத்துவம் ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் வளர்ச்சியடைய தொடங்கிய பிற்பாடு இந்த சாதி பிரச்சினை என்பது பெருமளவிலே ஒழிக்கப்பட்டது. மத பிரச்சினைகள் ஒழிக்கப்பட்டது. பிரதேச வேறுபாடுகள் ஒழிக்கப்பட்டது. நாங்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக ஐக்கியமாக வாழுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த போர் முடிந்த 13 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தமிழர்களை விடுதலை புலிகளை இந்த படத்தில் இருந்து அகற்றிவிட்டு இந்த சர்வதேச சக்திகளுடைய முகவராகவும் இந்தியாவின் இலங்கை அரசினுடைய முகவர்களாகவும் செயல்படக்கூடியவர்களை தலைமை வைத்துக்கொண்டு இந்த அரசியலை கையாள்வதற்கு எடுத்த முயற்சிகள் இன்று தோல்வியடைந்து வருகின்ற நிலைமையிலே தமிழர்களுக்கிடையிலே ஒரு நிரந்தர பிளவை ஏற்படுத்துவதற்கான சதி அரங்கேற்றப்படுகின்றது. பதவிகளுக்காக அரசியல் நடத்தவில்லை என்றும் ஆனால் அன்று டலஸ் அழகப்பெருமவின் பெயர் முன்மொழியப்படாமல் இருந்திருந்தால் இன்று ஜிஎல் பீரிஸே பிரதமராக இருந்திருப்பார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். தமது அணியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளுக்காக அரசியல் நடத்துவது கிடையாது என்றும் கொள்கை அரசியலையே முன்னெடுப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பதவிகள் தேவையில்லை என்று தீர்மானித்த பின்னரே மொட்டுக் கட்சியிலிருந்து வெளியேறியதாகவும் குறிப்பிட்ட டிலான் பெரேரா பேராசிரியர் ஜிஎல் பீரிஸுக்கு பிரதமர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்வுக்கான வாக்கெடுப்பின் போது டலஸின் பெயரை அவர் முன்மொழியாமல் இருந்திருந்தால் தற்போது ஜிஎல் பீரிஸ் தான் பிரதமர் என்றும் டிலான் பெரேரா மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நாளாந்து நிகழ்கின்ற பொருளாதார மாற்றத்தின் காரணமாக தங்கத்தின் விலையில் இன்றைய தினமும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி 24 கரட் தங்க பவுன் ஒன்று 1,82,400 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல் 22 கரட் தங்க பவுன் ஒன்று 1,67,200 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணி இல்லாத 15,000 பேருக்கு காணி வழங்க முன்வராத அரசாங்கம் சீனாவிற்கு 700 ஏக்கர் காணி வழங்க முன்வருவது ஏனென்று பொது அமைப்புகள் கேள்வி எழுப்புகின்றன என்று கராச்சி பிரதேச கிராம அபிவிருத்தி சங்கங்கள் மற்றும் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்களின் சமாச தலைவர் கருப்பையா ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியானது குறிப்பாக வடபகுதி மக்களுக்கு ஒரு பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வடபகுதியினுடைய இதய பகுதியாக கணிப்பிடப்படுகின்ற அல்லது பேசப்படுகின்ற இரணைமடு குளத்தினுடைய தெற்கே இருக்கின்ற அந்த 500 ஏக்கர் காடுகளை சீனாவுக்கு கொடுத்தால் சீனா அங்கே வந்து அவர்கள் குடியிருக்க போகிறார்கள் அல்லது அவர்களுடைய ஆய்வகங்கள் அல்லது அவர்களுடைய செயல்பாடு மிக்க கேந்திர மையங்களை அங்கே நிறுவப் போகிறார்கள். இது இலங்கைக்கு மட்டுமல்ல, குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி வடபகுதி மக்களுக்கு ஒரு பாதிப்பை தரக்கூடிய விடயமாக இது அமையும் என்கின்றதிலே மக்கள் அல்லது மக்கள் சார்ந்த பொது அமைப்புகள் என்ற வகையிலே நாங்கள் இதனை அச்சப்படுகின்றோம். ஆகவே இலங்கை பெற்றுக்கொண்ட கடனுக்காக வடபகுதியில் இருக்கின்ற முக்கியமான பகுதிகளை சீனாவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தேவை இலங்கை அரசுக்கு இருக்கக்கூடாது. ஆகவே மக்கள் வாழ்வதற்கு ஒரு அச்சமான சூழலை உருவாக்கின்ற முதல் படியாகத்தான் இரணைமடுவுக்கு தெற்காக அமைந்திருக்கின்ற 500 ஏக்கர் காட்டுப்பகுதியை சீனாவுக்கு கொடுக்கின்ற இந்த விடயம் அமைந்திருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசு பொருளாதாரத்தில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. மீட்டெடுப்பதாக கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த சம நேரத்திலே குரங்குகளையும் சீனாவுக்கு விற்கிறார்கள். அதே நேரத்தில் குரங்குகள் வாழுகின்ற வனப்பகுதிகளையும் சீனாவுக்கு விற்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டில் என்ன நடக்கப் போகிறது என்பது அச்சமாகத்தான் இருக்கின்றது. குரங்குகளை சீனாவுக்கு 1,00,000 குரங்குகளை ஏற்றுகிறார்கள். இப்போது வனப்பகுதிகளை சீனாவுக்கு கொடுக்கிறார்கள், அடுத்து மக்களைத்தான் கொடுப்பார்களா என்கின்ற அச்சமும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கம் இந்த வடபகுதியினுடைய இதய பகுதியாக விளங்குகின்ற இரணைமடுவுக்கு தெற்கே இருக்கின்ற 500 ஏக்கர் வனப்பகுதியை சீனாவுக்கு கொடுக்கின்ற அந்த விடயத்தினை பரிசீலனை செய்து மக்களும் சூழலும் பாதிக்கப்படாத வகையிலே இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஃபைசாகி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது ஓடையின் மீதுள்ள தரைப்பாலம் இடிந்து விழுந்துள்ளது. இந்த சம்பவம் செனானி தொகுதியின் ஃபெயின் கிராமத்தில் உள்ள ஃபெனிசங்கம் என்ற இடத்தில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு பாலம் இடிந்து விழுந்ததில் 35 பேர் காயமடைந்துள்ளதாக உதம்பூர் மூத்த காவல் கண்காணிப்பாளர் வினோத்குமார் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கோவில் நிர்வாகத்தால் கட்டப்பட்ட மேம்பாலமே இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், ஃபைசாகி பண்டிகையின் போது கோயில் நிர்வாகத்தால் கட்டப்பட்ட பாலம் இடிந்து விழுந்ததில் 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். சம்பவம் நடந்த உடனேயே துணை ராணுவ படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடனடியாக மீட்புப் பணிகளை ஆரம்பித்ததாக கூறப்படுகின்றது. நள்ளிரவில் மேற்கு ஆஸ்திரேலிய கடற்கரையை இல்சா புயல் தாக்கியுள்ளது. இந்த சூறாவளி வலுவிழந்து மாநிலம் முழுவதும் தென்கிழக்காக நோக்கி நகர்ந்து பலத்த மழை மற்றும் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றோடு வீசியுள்ளது. சூறாவளியினால் மேற்கு ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட சேத விவரங்கள் தெளிவாக தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் காற்று, மரங்கள், கட்டடங்கள், மின் இணைப்புகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தும் திறனை கொண்டுள்ளது என்றும் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள samoogammedia.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.